ஷான்ஸ் கிச்சன். ஷான்ஸ் கிச்சன்ல இன்னைக்கு முட்டையை வச்சு எக் மலாய் கிரேவி தான் பார்க்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு இருக்கட்டும். அது வரையிலும் நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து இப்போ நைஸா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு இப்போ சேர்த்துருக்கேன். நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம் பாதி போட்டு. இந்த மசாலா நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வடை போக நல்லா வதங்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதனால் வதங்க இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி போட்டால் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 200 ml பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டேன். அந்த மசாலா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது கூட மிளகு, ஜீரகம் 2 சேர்த்து பொடி பண்ணது வந்து 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ முட்டையை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். முட்டையெல்லாம் சேர்த்தாச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். நல்லா திருப்பி விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான மலாய் எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.